எல்லாருக்கும் அன்பான வணக்கம். ஆண்டவருடைய இரக்கம் இல்லையா, அவருடைய கிருபையினால் எல்லாரும் நல்லா இருக்கணும். சோதனைகள் வந்தாலும் சரி, வாழ்க்கை பாதையில் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம்ல, சோதனைகள் இல்லாமல் நம்முடைய விசுவாசமே வந்து பரீட்சை பார்க்கப்படும். சில நேரம் நாம் செய்த குற்றங்களை உணர்த்துவதற்காக தண்டனை மாதிரி சில சோதனைகள் வரும். என்ன வந்தாலும் சரி, அது எதுக்கு வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, இதிலிருந்து தப்பிப்பது எப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியணும். சரியா, அந்த கண்ணு பார்க்க வேண்டியதை பார்க்கணும். ஆண்டவர் இல்லாதவர்கள் பார்க்குற பார்வை, பேசுகிற பேச்சு எல்லாமே வேற. அதே மாதிரி நம்மளும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வேத வசனம் போதிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு நுட்பத்தை, இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு சத்தியத்தை, இந்த எளிமையாக இருந்தாலும் அதை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் பிரயோகிக்கும் போது தான் வெற்றி வரும். எதை பார்க்கணுமோ அதை கண்கள் பார்க்கணும். இந்த ஒரு சம்பவத்தை படித்தப்போ எனக்கு அதிசயமாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் பெதஸ்தா குளத்துக்கு வந்தார், அங்கே ஒரு குளம் இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதை சுற்றிலும் நோயாளிகள் இருப்பாங்க. அவள் பொது தூதன் வந்து கலக்கும் போது முதல்ல போய் யார் இறங்கினாலும் அவங்களுக்கு எல்லா சுகமும் கிடைச்சிடும் இல்லையா. அப்படி ஒரு நாள் ஆண்டவர் அங்கே வந்தப்போ 38 வருஷம் நடக்க முடியாமல் நான் நோய் படுக்கையிலிருந்த ஒரு நோயாளி. 38 வருஷம் படுக்கையில் இருக்கிற கொடுமையெல்லாம் நினச்சி பாருங்க. கொஞ்ச நாள் படுக்கையில் இருப்பதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, நான் அவனை சுகப்படுத்துகிறேன், அவனுக்கு நீ சுகம் அடையணுமான்னு கேட்டால் அவன் பாவம், அவனுடைய துக்கம் அவ்வளோ பெருசு. ஐயோ ஆமாம் ஆண்டவரே, அந்த வார்த்தையை சொல்லாமல் நீ அந்த சிந்தனை பாருங்கள். ஆண்டவரே வந்தாச்சு, இனிமேல் நமக்கு என்ன மற்ற விளக்கங்கள், அப்படி யோசிக்கலை. இந்த பழகி பழகி அந்த எண்ணங்கள், நம்ம எந்த எண்ணங்களில் பழகி ஆழ்ந்திருக்கோமோ அப்படியே தான் நம்ம சிந்திப்போம். உலகப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் அப்படி தான் யோசிப்போம். அவனுக்கு என்ன யோசனை, இந்த குளம் இருக்குது, இங்கே தூதன் வந்து அப்பப்போ கலக்கும், முதல்ல போய் இறங்குறவங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆனால் என்னை எல்லாரும் முந்திக்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆண்டவர் வந்ததுக்கப்புறமும் இப்படி நம்ம யோசிக்கிறோம், இதுதான் மெடிசன், இதுதான் வழி, இப்படி பண்ணாதான் கடன் தீரும், இப்படி பண்ணாதான் இது நடக்கும், இப்படி பண்ணாதான் அது நடக்கும், நிறைய பொய்யை சொல்லி தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், இதெல்லாம் பண்ணால் பின்னாடி பிரச்சனை. கல்யாணம் பண்ணும்போது நல்ல ரெண்டு பேரை பேச விட்டு உள்ளது உள்ள அப்படி, நான் இப்படி தான் நீ இப்படி தான் ஒத்து வருமானு பார்த்து பண்ணணும். முன்ன பின்ன படிப்போ பணமோ அழகோ இருந்தால் கூட பரவாயில்லை, மனசு ஒற்றி போகணும். எல்லாமே போய் பார்க்க வேண்டியதை பார்க்காம மற்றதை பார்த்து வாழ்க்கை வீணாக போய் அவன் அதே தான் பார்க்குறான். ஏன்னா அவன் அதை தான் பார்த்தது. ஆண்டவர் வந்தாச்சு, நேரடியாக கேட்குறாரு, சுகம் அடைய வேணுமா, நீ உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்டால் மற்றதெல்லாம் மறந்து போகணுமா இல்லையா. இன்னும் நாமளும் அப்படி தான் இருக்கோம். ஆனால் சரி, உலகத்தில் நாம் இருக்கிறோம், ஆண்டவருக்கும் அது புரியும். ஆனால் முற்றிலும் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே நடந்ததெல்லாம் பாருங்கள். சரி, ஆண்டவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன் புலம்புற, ஏன் இது அதுவும் சொல்ல, படுக்கை எடுத்துகிட்டு நடந்து போதும், நீ புலம்புனது அப்படின்னு சொல்லி படுக்கை எடுத்துகிட்டு நடந்து போ. இப்போ இவ்வளவு காலம் இங்கே இந்த நோயாளி படுத்து கிடந்தது சுற்றிலும் இருந்த யூதர்களுக்கு தெரியும். ஒரு ஆள் படுக்கையை தூக்கிட்டு இவ்வளவு வருஷம் படுக்கையில் இருந்தவன் நடந்து போகிறானே, இது என்ன அதிசயம்னு அவங்க பார்க்காம அவனை கூப்பிட்டு என்ன கேட்குறாங்க தெரியுமா, ஒரு ஓய்வு நாளாச்சே, இன்னைக்கு நீ இந்த படுக்கையை தூக்கிட்டு போறியே, இது வந்து குற்றம் இல்லையா, இது பாவம் இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு இதெல்லாம் யோசிக்கவே, உண்மையிலேயே யோசிக்கவே முடியல, உனக்கு நியாயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எது நியாயம் எது அநியாயம்னு தெரியாத ஒரு மார்க்கத்தில் இருக்கிற சடங்கு செஞ்சிட்ருக்குறவங்க நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் இருக்கிறாங்க. சுச்சு, இங்கே எல்லாரும் பாருங்களேன், யூதராக இருந்தால் என்ன, கிரேக்கராக இருந்தால் என்ன, இத்தனை வருஷம், 38 இயர்ஸ் இஸ் அ வெரி வெரி லாங் டைம், இவ்வளவு வருஷம் இப்படி கடந்தவனே யார் சுகப்படுத்தினது, என்ன நடந்துச்சு இவனுக்கு, இவனுக்கு அப்போ என்னவோ நடந்ததுதான், மற்றவங்களுக்கும் இதை நடக்குமே, அதை நம்ம சொல்லணுமே, எப்படி இது, எப்படிப்பா நீ நடந்த, உனக்கு எல்லா நோயும் சரியாச்சா, இது அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, குற்றம் கண்டுபிடிக்கிற உள்ளம் அவ்வளோ பெரிய அற்புதத்தையே அந்த கண்களுக்கு மறைக்குது. அதுதான் மனசு. வேற எதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் திருப்பி திருப்பி, மனசில் இருக்கிற மாயை, கோபம், ஆச்சரியம் எல்லாம் அகன்றால் தெளிவு வரும். மனசில் எல்லாம் க்ளௌடடாக இருக்குது. விசுவாசிகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் ஆண்டவரோட, ஒரு பக்கம் சுயகுணம், சுயகோபம், அந்த கோபம், அற்றாமை,
பகை எல்லாம் கலவையாக இருக்கிறனால தான் எதையும் பார்க்க வேண்டியதை பார்க்க முடியறதில்ல, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த தெளிவு ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நானாக இருந்தால் இல்லை நீங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? முதல்ல ஷூ நடக்கிறான் பார், இவ்வளோ நாள் நடக்காதவன், இந்த அதிசயம் அற்புதம் எப்படி நடந்துச்சு? அது கேட்கவே இல்லை, அதை பற்றின பேச்சே இல்லை. ஏன்னா அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த கொலை வெறி கோபம், நாங்கள் தான் பெரியவங்க, நாங்கள் தான் வேதம் கற்றவங்க, நாங்கள் தான் ஆண்டவரோட பிள்ளை, நாங்கள் தான் நீட்டு நீட்டு அங்கேயே போட்டுக்கிட்டு சரியா அந்தி சந்தி மத்தியான வளத்தில் சோத்தில் முட்டி முட்டி ஜெபிக்கிறோன்ற எண்ணம். அதனால் கேட்குறாங்க, பாவம் இல்லையா அவங்க, நியாயம் இல்லையா, இது நியாயமா? யார்? அப்போ அவனுக்கே தெரியல அவர் யாருன்னு. ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், அதனால் நான் நடக்கிறேன், படுக்கை எடுத்து நடனார், நடந்துட்டேன். அதுக்கப்புறம் இவன் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர், அந்த கேடானது இன்னும் அதிக கேடு உனக்கு வராத மாதிரி பாவம் செய்யாதே. அதனால் அந்த கேடு வரக்கூடாதுன்னா பாவம் செய்யாமலும் இருக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு நம்ம பார்த்தோம், அதை ஆண்டவர் மீட்டு கொடுத்தார் சிலுவையில். ஆனால் தொடர்ந்து பாவம் செய்யும்போது, அவருடைய வழிகளை விட்டு விலகும்போது பிரச்சனை வரும். அதனால் அவர் சொல்கிறார், திரும்ப திரும்ப உனக்கு நோய் வராத மாதிரி. சில சமயம் ஆண்டவர் ஒரு நோயிலிருந்து காப்பாற்றுவார், ஒரு சூழலிலிருந்து காப்பாற்றுவார். அந்த நேரம் வரையும் ஆண்டவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே தெம்பு வந்துடும். திருப்பியும் பழைய வழிக்கே போகிறது, திருப்பியும் மற்றவங்களை எதிர்த்து நிற்கிறது, திருப்பியும் அந்த பெருமை வர்றது, அது வரக்கூடாது. ம், கவனமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அவனை பார்த்து சொல்கிறார், அதிக கேடானதை நீ செய்யாத போ. இப்போ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் தான் தன்னை சுகப்படுத்தினார்னு இவன் போய் சொல்கிறான். ஏசு தான் என்னை சுகப்படுத்தினார்னோடனே, இப்படி சுகப்படுத்துகிற வல்லமை அவருக்கு இருக்கா? அவரை சுகப்படுத்துகிறாரா? ஆமாம், ஏராளமான பேரை சுகப்படுத்தி இருக்கிறார், செத்து போனவங்களெல்லாம் எழுப்பியிருக்கிறார், கிட்ட போய் தொட்டவங்கெல்லாம் சுகமாக இருக்கிறாங்க, என்ன நோயினே கிடையாது, எல்லாரையும் சுகப்படுத்தி இருக்கிறார். இப்படியெல்லாம் இந்த யூதர்கள் யோசிக்கலை. ஏன்னா அந்த மனசில் ஊறி வந்த, சின்ன வயசுலேருந்து ஊறின அந்த எண்ணங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, பழைய காயம், சின்ன வயசு காயம், எல்லா காயமும் ஆண்டவர் வந்தப்புறம் போயிடணும், எந்த காயமும் நிற்கக்கூடாது, பட்ட காயங்கள் காயங்கள் தான், ஆனால் அது திரும்ப திரும்ப வெளியில் வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு ஏசு அப்படின்னு தெரிஞ்சப்புறமும் என்ன செஞ்சாங்களாம்? அவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடி தெரிஞ்சாங்களாம். அதுதான் மனசுக்கு மனசு உள்ள எப்படி சிந்திக்க முடியுது பாருங்கள், சிந்தனையில் வேறுபாடு. நம்ம உட்காந்து யோசித்தா நம்மளுடைய சிந்தனைகள் எவ்வளவு தவறாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை யோசிக்கணும். அற்புதம் செய்தவரை, அதனால்தான் பரபாச ஒரு கொலை கள்ளனை வந்து விடுதலை பண்ணுங்கள், இவரை சிலுவையில் போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் அப்படியே தான் போகணும். ஒரு பக்கம் ஆண்டவர் இருப்பார், ஆனாலும் யோசனைகள், மனசு முக்கியம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் யார், அவருக்குள்ளற நாம யார், நம்ம என்ன பார்க்கணும், எதுக்கு கண்ணை மூடிக்கணும், எதுக்கு காதை மூடிக்கணும், எதற்கு செவிகளை திறக்கணும் மூடணுன்றதும் தெரியணும். இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய வசனம் உள்ள போக போக தியானிக்க தான் அது வரும். ஜென்மஸ்வாபம்னு எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கு தெரியுமா, பிறவியிலேயே அது வந்த குணம், அதை மீறி நாம ஜெயிக்கணும், அதுவும் மாறும். மறுபடி பிறந்துட்டா அந்த குணம்லாம் போயிடுச்சுல, ஆண்டவருடைய குணங்கள் தானே வரணும், அதனால ஜெயிக்க முடியும். சங்கீதம் 66:19 சொல்லுது பாருங்க, மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பயத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் வசனம், ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், கேட்பார், மெய்யாக எனக்கு அவர் செவி கொடுத்தார். அடுத்து 66:20 சங்கீதம் சொல்லுது பாருங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தை தள்ளுறதும் கிடையாது, கிருபை அவர் லேசில் விலக்கிறது கிடையாது, மீறி அவருக்கு வேற வழியே இல்லாமல் பண்ணினா தான் அந்த பிரச்சனை. சில நேரம் வேதத்தில் பார்க்கலாம் மனுஷங்க, ஆண்டவர் நல்லது செய்யணும்னு வந்தால் கூட அதை பெற்றுக்கொள்ளுகிற மனசு இல்லாமல் அதை தள்ளி விடுகிறவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல கலங்க வேண்டாம். 1 Corinthians 10:13 நமக்கெல்லாம் அறுதலான வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தாங்க முடியல, சில நேரம் தாங்க முடியலை தான், தாங்க முடியாத சோதனைன்னு நீங்கள் சொல்லும்போது வருத்தமாக இருக்கு. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கு எனக்கு வருது, வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதை நல்லா மனசில் வச்சுங்க, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல். திராணின்னு ஒன்று இருக்கு, அவருக்கு தெரியும் எது நம்மளுடைய லிமிட், அதுக்கு மேலே அவர் சோதிக்க மாட்டார்.
சோதிக்கிற காலத்தில் என்ன செய்வார், இதுதான் நமக்கு பெரிய ஆறுதல். சோதனைக்கு தாங்கத்தக்கதாக, சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட. இந்த சோதனை ஒரு பக்கம் இருக்கும், உன்னது தின்பலன் ஒரு பக்கம் இருக்கும், மனதைரியம் ஒரு பக்கம் இருக்கும், உதவிகள் ஒரு பக்கம் வரும். இதுதான் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்பணும், நம்பணும். அப்படியே அந்த சோதனையில் நீ அழிஞ்சு போ, அதில் அமிழ்ந்து போ, ஆழ்ந்து போ, ஒன்றுமே இல்லாமல் போயிடுன்னு விடுகிறவர் கிடையாது ஆண்டவர் சோதிக்கும் போது. அதனால் அதை தப்பிக்கிற போக்கு, இதுக்கு தான் வந்து மன தைரியத்தோடு பார்க்குறத பார்க்கணும். இல்லைன்னா அந்த தப்பிக்கிற போக்கு என்னன்னு அதை விட்டுடுவோம். தேடியாக குழம்பி போயிடும்போது குழம்புவோம், கலங்குவோம் தான். இல்லை நான் சொல்லலை, ஆனாலும் கண்கள் அவர் மேலே இருக்கும்போது இந்த யூதர்கள் அற்புதம் செய்கிற இயேசுவை விட்டுட்டாங்க. ஒரு ஓய்வு நாளில் படுக்கையை தூக்கி நடந்துட்டோன்னா அது அவ்வளோ பெரிய பாவம்னு அவரை பிடிச்சி கொலை செய்யறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நாம் இருக்கணும்னா ஆண்டவர் சோதனையை அனுமதிச்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார்ன்ற வார்த்தையை கூட நம்ம சொல்ல வேண்டாம், அனுமதித்திருக்கிறார், அனுமதித்து விட்டார். ஆனால் என்ன செய்வார், அதில் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் காண்பிப்பார், காண்பிப்பார், காண்பிப்பார். இன்னும் காட்டலை, அதனால்தான் காண்பிப்பார். எதிர்காலம் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஆனாலும் அவர் காண்பிப்பார், இன்று இல்லை நாளைக்கு காண்பிப்பார், நாளன்னைக்கு காண்பிப்பார். இதுதான் நம்மளை செயல்பட வைக்கும், சரியா? அதனால் தேவ வார்த்தை, அதுதான் அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை. கொலோசியர் 1:28 பாருங்கள். நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லுவோம், எனக்கு பலன் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் விசுவாசம் இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் கொலோசியர் 1:28 சொல்லுது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிற்க, வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கும் போது எந்த மனுஷனையும் பலனற்றவன், பலன் இல்லாதவன், எல்லாரும் வந்து பிரச்சனை வரும்போது அவருக்குள்ள தேறி நான் தைரியத்தை விட மாட்டேன், நம்ம தியானிச்சோம் அந்த வசனங்கள் எல்லாம், நான் வெட்கப்பட மாட்டேன், முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன் இசையா சொன்ன மாதிரி. நம்ம தேறினவனாய் நிற்க எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் அது நம்ம செய்ய முடியும். ஆண்டவருக்குள்ள அவருடைய வசனத்தை கொண்டு தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி. இங்கே அழக பவுல் சொல்கிறார், இதுதான் செய்ய முடியும், இதுதான் நாங்கள் உங்களுக்கு செய்ய முடியும், நீங்கள் எங்களுக்கு செய்ய முடியும், நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்ய முடியும், புத்தி சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனை நிறுத்தும்படிக்கு அவரையே அறிவிக்கிறோம், அவரை பற்றியே சொல்கிறோம், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் யார், கிறிஸ்து யார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார். இது புரிஞ்சிச்சுனாலே நமக்கு ஓரளவுக்கு சமாதானம் வந்துடும், தைரியம் வந்துடும். அதையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி. சில நேரம் எல்லாருக்கும் ஒருவர் புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது, அந்த அறிவுரை தேவையாக இருக்குது. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம், உபதேசம் ரொம்ப கவனமாக பண்ணணும், ஞானத்தோடு பண்ணணும், சத்தியத்தை பண்ணணும், அவ்வளோதான். சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், கேட்கிறவங்க செவி கொடுத்து கேட்கணும். அதற்கும் வந்து ஒரு பூரண கிருபை வேண்டும். அந்த கிருபையை கேளுங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை சரியாக புரிஞ்சுக்க, ஆழமான சத்தியம் அது இதெல்லாம் கூட விட்டுடலாம், புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியத்தை புரிந்து அதை வாழ்க்கையில் பிரயோகப்படுத்த அவருடைய கிருபை வேண்டும். கிருபை பாருங்கள், பூரண கிருபை வேதத்தில் சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பாருங்க, அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அந்த தைரியம், ஓடி ஒளிஞ்ச பேதுரு எல்லாம் பயந்து சிலுவையில் ஆண்டு வந்தப்போ பாவம் யோவான் மட்டும்தான் ஒரு ஓரத்தில் இருந்தார், ஓடி போயிட்டாங்க எல்லாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்தப்போ பயந்து நடுங்கினாங்க, இது ஆவியா பிசாசான்லாம் பயந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தவங்க அவியானவர் வந்த உடனே அவங்களுக்கு எது உதவி செஞ்சது, மிகுந்த பலமாய் அவரை பத்தி சொல்ல அற்புதங்கள் செய்தாங்க, எது அவங்களுக்கு உதவி செஞ்சது, அவர்கள் எல்லார் மேலும் என்ன இருந்து பூரண கிருபை இருந்தது. இந்த பூரண கிருபையை பெற 3 சுலபமான வழிகள். முதல்ல என்ன, இது நம்ம எல்லாரும் செய்யற விஷயம், காலையில அதிகாலையில எழுந்திருச்சோன்ன காலை ஜபத்துல நாம் வந்து அவரிடம் விண்ணப்பிக்கும் போது அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. புலம்பல் 3:23 நம்ம பார்க்கலாம், காலைதோறும் தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ஏன்னா இன்றைய உலகத்தில் வாழ்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு அதிக அதிகமாக தேவை. 2 பாருங்க, தாழ்மை வேணும், கிருபை பெருக. நீதிமொழிகள் 3:34 தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நன்றி ஆண்டவர்.
ஆண்டவர் வந்து தாழ்மை உள்ளவர்கள், தாழ்மையில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. தாழ்மை உள்ளவன் பெருமை பேச மாட்டான், மற்றவங்களை குறை சொல்ல மாட்டான், அது முக்கியமான ஒரு குணம். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, கிருபை அளிக்கிறார். கிருபை வேணும்னா தாழ்மை வேணும். அடுத்து ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிற இருதயம் இருக்கும்போது அங்கே கிருபை இருக்குது. 2 கொரிந்தியர் 4:15, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். ஸ்தோத்திரம் செய்யணும், வீட்டில் நன்றி சொல்லணும். ஒரு சின்ன பிரச்சனையை நடந்தோடனே புலம்பலும் குழப்பமும் வந்தாலும் சரி, உடனே அதை தாண்டி கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைக்காக தான் இதை அனுமதிச்சிருப்பார், அவர் விடுவிப்பார்னு அந்த ஸ்தோத்திரம் பெருகும்போது அங்கே கிருபை பெருகும். சங்கீதம் 90:14 பாருங்கள், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாகும். கேட்குறார் கவிதராஜா, காலையில் என்ன செய்யுங்க, இப்படி கிருபையினால் எங்களை திருப்தியாக்குங்க. அதனால் அவருடைய கிருபையோடு வாழ கற்றுக்கொள்ளணும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எங்கே இருக்கணுமோ, எந்த நேரத்தில் எங்கே இருக்கணுமோ, எந்த நேரத்தில் என்ன யோசிக்கணுமோ, எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதே மாதிரி எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கக்கூடாது, என்ன யோசிக்கணுமோ அதை யோசிக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. புரியுதா? செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் பாவம், செய்யக்கூடாததை செஞ்சாலும் பாவம். அதுவும் தாவீதுராஜா வாழ்க்கையில் இருக்குது. 2 Samuel 11:16 பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணிடுறாரு, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டார். இவர் யுத்தத்துக்கு போயிருக்கணும், சில நேரம் தான் போகாமல் எதையோ யோசிச்சுட்டு விட்டுடுறது, வேண்டாத இடத்துல இருக்கிறது. எல்லாரும் ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் நடக்குது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் மாற்றி மாற்றி நடந்துட்டு எல்லாரும் போகிறாங்க, இவர் மட்டும் போகலை, இவர் எருசலேம்லேயே இருந்துட்டார். இருந்தவர் சும்மா இல்லை, இப்படி யுத்தத்துக்கு போயிருந்தா எவ்வளோ பிரச்சனை போயிருக்கும். இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே இவர் என்ன பண்ணார், உப்பரிகில போய் உள்ளாவி, எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். இவர் வந்து யுத்தத்துக்கு போகணும், போகாதது மாத்திரம் இல்லை, சாயங்காலம் அரண்மனை உப்பரிகில உள்ளாவ அங்கே ஒரு அழகான பொண்ணை நீராட, ஐயோ ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருந்தே அப்படின்னு கண்ணை திருப்பாமல், அந்த பொண்ணு யாருன்னா அது இன்னொருத்தர் உரியாவோட மனைவி. ஆனாலும் அந்த பாவம், அந்த இச்சை பாவமாக உருமாறி அந்த பொண்ணை கூப்பிட்டு பாவம் செய்து அந்த பெண் கர்ப்பம் தரித்து, அதுக்கப்புறம் இது அதை அந்த செய்தி தாவீது ராஜாவுக்கு தெரிந்து, இதெல்லாம் நயவஞ்சகமான பாவ செயல். எப்படி ஆண்டோட மனுஷனை கூட இழுத்துட்டு போயிடுது பாருங்க, அந்த உரியாவ பாவம். அவர் என்ன பண்ணுறாரு, யோவாபுக்கு ஒரு நிருபம் எழுதுறாரு, இவங்க லைஃப்லேருந்து அவரை டிலீட் பண்ணுன்றதுக்காக யோவாபுக்கு நயவஞ்சகமாய் ஒரு நிருபம், உரியாவை போரில் நிறுத்தி எந்த இடத்துல நிறுத்தினா வெற்றுண்டு சாவானோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லி. அந்த உரியா பாவம் தாவீது மேலே ரொம்ப மரியாதையும் இதுவும் உள்ள ஆள், ஆனால் அவனை கொண்டு போய் நிறுத்தி அப்படியே அவனை கொல்லப்பட்டான். இந்த பொண்ணு பாவம் பெத்சபேல் என்ன பண்ணுறது, துக்கம் கொண்டாடி முடித்து புருஷனுக்காக வேறு வழி இல்லை. தாவீது ராஜா அவளை என்ன செய்கிறாரு, அரண்மனையில் அழைத்து இவர் வைத்து கொள்கிறார். அவள் ஒரு குமாரனையும் பெற்றாள்னு இருக்கு. ஆனா ஆனா ஐயோ தாவீது என்னை நம்பி எவ்வளோ காரியம் செஞ்ச புள்ள, பரவாயில்ல அப்படின்னா ஆண்டவர் விட்டாரா கர்த்தர். அங்கே வசனம் இருக்கு பாருங்க, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. நீதியுள்ள தேவன் யார் செஞ்சாலும் குற்றம் குற்றமே பொல்லாததா இருந்ததான். ஆனாலும் பாருங்க, பொல்லாததா இருக்குது, அவருக்கு கோபம் வருது. உணர்கிறார்களான்னு பார்க்குறார், உணர பண்ணுகிறார் நாத்தான அனுப்பிச்சு. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற தருணம், கிருபை. அதுலேயே போயிட்டுருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தாங்கன்னா பிடிச்ச பிடி, ஆண்டவர் ஒரு அடி கொடுத்து தண்டிச்சு சோதனையை கொடுத்து உணர்த்துவார். அதில் உணரணும், உணர்றாங்களான்னு பார்க்கலாம். தாத்தான் அனுப்பி அழகாக ஒரு கதை மாதிரி சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் தரித்திரன். பணக்காரங்க நிறைய ஆடு மாடு இருந்தது, தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு ரொம்ப செல்லம், மடியில் படுத்துக்கும், அவங்க கூட தூங்கும், ஒரு மகளை போல இருந்ததுன்னு அங்கே இருக்கு. அப்போ ஒரு வழிப்போக்கம் வந்தான், இந்த பணக்காரன் பாருங்க மனசு பாருங்க, அவனுக்கு எவ்வளோ ஆடு இருந்தது, அதில் ஒன்றும் அடிக்காமல் இந்த ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இந்த மாதிரியான நயவஞ்சகம், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. பிடிச்ச அந்த ஆட்டை அடித்து சமைச்சிட்டான். உடனே அதை கேட்டோன்னு பாருங்கள், தாவீது ராஜாக்கு சம்மகம் வருது. உடனே வேணா சொல்கிறது, ஐயோ ஐயோ அது பெரிய பாவம், இந்த மாதிரி செஞ்சவன் என்ன கொலைபாதகன் அப்படின்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், அவன் உயிர் எடுக்கணுமாக்கும், இந்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன், மற்றவங்க தப்பு செஞ்சால் வாயிலேருந்து வார்த்தை வருது, இரக்கமற்றவன். அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நாலத்தனையாக கொடுக்கணும், எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் சொல்கிறார். அடுத்தவங்களை நீதி நியாயம் தீர்ப்பது இவ்வளோ சுலபமான விஷயம். உடனே 2 Samuel 12:7 பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவார், நீயே அந்த மனுஷன் நாத்தான்னு சொல்லுவார். ஆண்டவர் உணர்த்துகிற அளவு
நீ தான் அந்த மனுஷன். கதை மாதிரி சொன்னால் நீ யோசிச்சுப்பார், உரியாவுக்கு ஒரு ஒய்ஃபு, உனக்கு நிறைய மனைவிகள், ஆண்டவர் அனுமதிச்சா எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அந்த பொண்ணை போய் அதுதான், அதனால் நீரே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை, அவர் ஆண்டவர் சொல்லார், எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்தேன், தொடர்ந்து பாவம் செய்வீங்களா நீங்கள்லாம், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலின் கைக்கு உன்னை தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து பல பெண்களையும் உனக்கு கொடுத்து இஸ்ரவேல் வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன், இது போதாது இருந்தால், நீ எனக்கு இது பத்தாது ஆண்டவரே, இவ்வளோ பிளெஸ்ஸிங் எனக்கு பத்தாதுன்னு சொல்லி இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை தர்றதுக்கு ரெடியாக இருக்காருன்னா குறுக்கு வழி கூடாது, தவறிடக்கூடாது. பாருங்கள், உனக்கு வேணான்னா நான் வேணும்னு சொன்னால் இன்னும் கொடுத்துருப்பேன், ஆனால் இப்போ பாவம் செஞ்சாச்சு, செஞ்சது செஞ்சது, இப்போ என்ன வரும், உன் வீட்டின் மேல் பொல்லாப்பை எழும்பு பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன், தேவையே அதெல்லாம், நான் கத்திற்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், இப்போ பாவம் கதறாரு, ஐயோ ஆமாம் நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆனாலும் நான் தான் சொல்வார், இதான் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தாண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொள்ளாமல் சொல்கிறார் பாருங்கள் சங்கீதத்தில். அதுதான் இங்கே, நீ சாகா, நாத்தான் சொல்கிறார், நீ சாகாதபடி கர்த்தர் உன்னை உன் பாவம் நீங்கள் செய்தார், சாகாதபடி பாவம் நீங்கள் செஞ்சிட்டாரு, ஆனால் அனுபவித்து தீர்த்தார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன, உரியா மனைவியை எடுத்து அவனை கொன்று போட்டாய், இதனால் என்ன பட்டயம், என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும், ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய், மற்றவங்க பார்த்து சொல்றதுக்கு இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமா சாகும், அந்த முதல் பிள்ளை, நீ கஷ்டப்பட்டு அதனால சாகுன்னு ஆண்டவர் சொல்லி நிறைய தாவிது போய் அழுகுறாரு, துக்கப்படுறாரு, தரையில் கிடக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, புள்ள பிறந்து ஏழு நாளா ஒரே நோயா இருக்கு, வேண்டி பார்க்குறாரு, செத்து போச்சு அவ்வளோதான். அப்புறம் துக்கம் முடிந்து அவர் சாலமோனை பெற்றாள், அதே பத்சேபாள் தான் பெற்றாள். அண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷங்கள் ஓடி ஒளிஞ்சு அரண்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ராஜா பகை பகை பட்டயம் உன் வீட்டு மீது நிற்கும்னு சொன்னார், ஓடி ஓடி சண்டை போட்டு ஒளிஞ்சு படாத பாடுபட்டு தான் வந்தார். அதுக்கு தான் சொல்கிறது, அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும், பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், அவர் ஆனால் தண்டிப்பார், உணர்த்துவார், உணர பண்ணுகிறார், உணர்ந்துடணும் உடனேயே, ஆமாம் நான் தான் தப்பு, ஆண்டவருக்கு முன்னாடியாச்சும் அட்லீஸ்ட் தாழ்த்தி சரண்டர் பண்ணி, ஆமாம் ஆண்டவரே இதெல்லாம் பெரிய பாவம் இல்லைன்னு நான் நினச்சேன், இந்த கோபங்கள் பேசாமல் இருக்கிறது, அடுத்தவங்கள வார்த்தையினால் சுட்டு எரிக்கிறது இதெல்லாம் பெருசுன்னு நான் நினைக்கலாம், இதெல்லாம் பெரிய பாவமா, அவங்க விடுற ஒரு சொட்டு கண்ணீர், அதற்கு நான் பதில் சொல்லணும், நீங்கள் பதில் சொல்லணும், அதுக்கு தான் ஒருவேளை இது வந்திருக்குமோ, என்னை மன்னிச்சிடுங்கன்னு போது அதை அவர் விளக்குவார், சரியா? அதனால் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், என்ன சிந்திக்கணுமோ அதை தான் சிந்திக்கணும், அதுக்கு தான் நமக்கு அனுமதி, வேறு அனுமதி இல்லை, என்ன பேசணுமோ அதை தான் நம்ம பேசி ஆகணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேறு வழியும் கிடையாது, ஆண்டவர் மீறி நடந்தால் அதுக்கு என்னவோ அதை அனுபவிச்சாகணும், அது நமக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக சிந்தித்து ஆண்டவருடைய வழிகளில் நடந்து ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரையுமே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உடைய கிருபை பெரிது ஆண்டவரே, உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரையுமே நோக்கி பார்ப்பதும் ஜெபிப்பதும் ஆண்டவரை தாழ்மையுள்ளவர்களாய் நடப்பதும் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பதும் பொறுமையாக இருப்பதும் பாவத்தை விட்டு விலகி இருப்பதும் வழி என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா, கற்றுக்கொண்டோம் உடைய வார்த்தையின்படி நிற்க ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குற்றங்களை நீர் கடிந்து உணர்த்துகிற ஆவியானவர், நாத்தானை அனுப்பி தாவீதுக்கு நீர் அவர் செய்த குற்றங்களை உணர்த்தியது போல இப்பொழுதே ஆண்டவரே, யார் யாருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் அவருடைய உள்ளத்தில் என்னென்ன குற்றங்கள் பாவங்கள் இருக்கிறதோ அப்பா, அதையெல்லாம் ஆவியானவர் கடிந்து உணர்த்தி மனந்திருப்புதலை உண்டாக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். இவருடைய எந்த பாவங்களும் ஆண்டவரே இவர்களுக்கு வர வேண்டிய விடுதலை சுகம் சமாதானத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, அவடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, நோய் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து சுகம் தாங்க ஆண்டவரே, அது என்ன வகையான நோயாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர், என்ன வகையான போராட்டம் இருந்தாலும் அம்மாலே கூடுமப்பா, மனுஷரால் கூடாததெல்லாம் எங்கள் தேவனாலே கூடும், உண்மை அண்டி கொண்டு உண்மை பற்றி கொண்டு உண்மை விசுவாசித்து மனம் திரும்பி தங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே,
எல்லோருக்கும் பரிபூர்ணமான நல்ல மன உடல் சுகத்தை கொடுத்து வழி நடத்துதலை கொடுத்து கர்த்தர் கரம் பிடித்து நடத்த வேண்டுமா? எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் அன்புள்ள பிதாவே. அமேன், அமேன். பயப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை உங்கள் கூட இருக்க, அந்த கிருபை கூட இருக்கும்போது பூரண கிருபைன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. சமாதானமும் சுகமும் உங்களோட இருக்கட்டும்.